தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க புகாரி. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா அவனியாபுரத்துல இருக்கேன். என் கூட வந்து கார்த்தி இருக்காரு. கார்த்தி வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல 24 மாடுகளை வந்து அடக்கி காரை வந்து பிரைஸா வாங்கியிருக்காரு. ஸோ கார்த்தியோட வயசு 20 தான், காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இந்த சின்ன வயசுல கார்த்திக்குள்ள வந்து ஜல்லிக்கட்டு மாடை பிடிக்கணும், ஜல்லிக்கட்டு மாடு மீதான ஈடுபாடு எப்படி வந்துச்சு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். தொடர்ந்து சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் கார்த்தி, நல்லா இருக்கீங்க? கார்த்தி ஆள் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. ஆனா 24 காலேஜ் பிடிச்சிருக்கீங்க. என்ன வயசாகுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் காலேஜ் படிச்சிருக்கேன், பிகாம் பிசிகல் படிச்சிருக்கேன். சரி சரி, எப்படி இது ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறது எப்படி ஆசை வந்துச்சு உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து. உங்க வயசு சின்ன வயசு தான். மாமா அப்படியா? மாமாவை தான் பழகி விட்டாரா? வணக்கம் அண்ணா. ஆர்வம் வந்துருச்சு அவனுக்கு. மாடுல போட்டு நாங்களே பழகன்ற ஒரு பிடிக்கல ஆர்வம் வந்துருச்சு அவனுக்கு. அதுல வந்து ஒரு 3 ரொம்ப எங்க எல்லாத்தையோட ரொம்ப தனிச்சு நண்டா. அந்த வயசுலயே வந்து எங்களை விட ரொம்ப ஒரு தனியா ஒரு திறமை பெற்றவன அவங்களுக்கு தெரிஞ்சான். உன ஏதாவது ஒரு சிறப்பு வாய்ந்த ஏதாவது நாங்க உன ஒரு சிறந்த வீரன் நாங்க அறிமுகப்படுத்தோம் சொல்லி 2-3 நாங்க போராடினோம். இவனுக்கு ஒரு முதல் கலை வந்து 2019 நெல்லிக்குளத்துல நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. 9 அப்பயே 9 முதல் கலத்துல அவன் பணியனை போட்டு இறங்குற முதல் கலத்துல 9 யாருமே எனக்கு தெரிஞ்சு இன்ன வரையும் அப்படி வீரன் யாரும் கிடையாது. நெல்லிக்குளத்துல 9 பிடிச்சான், ரொம்ப பாராட்டினாரு. அவனால அன்னைக்கு எனர்ஜி இல்லாம ரொம்ப முடியல. சரி போதும்டா, இதுக்கு மேல என்னடா, இதுவே போதும்டா, 9 அடிக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அடைச்சு. அதுக்கப்புறம் அவனே அப்படி 2 பிடிச்சா முடியல. வாடா கார்த்தி, உனக்கு என்ன வயசு இருக்கு, உனக்கு என்ன ஏற்பட்ட திறமை இருக்கு, வயசுக்கு மீறின திறமை இருக்குடா கார்த்தி, நீ இருடு, நம்ம என்னைக்காங்க கால நமக்கு வரும்டா அப்படின்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணி எல்லா பேருமே அவனை ஊக்குவிச்சு அவனை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்ப போன வருஷம் கோயம்புத்தூர்ல ஒரே பேச்சுல வந்து 8 பிடிச்சான். கடைசி பேச்சுல வந்து எல்லா பேரும் வந்ததுனால கொஞ்சம் குண்டக மாடு குத்த ஆரம்பிச்சு மாடு எல்லாருமே அதிகமா. கார்த்தி வேணா எனக்கு கார் பரிசு முக்கியம் இல்லையா, நீதான் முக்கியம், இந்த வாடி அடுத்த வாடி பிடிச்சிக்கலாம் நம்ம கிளம்பிடா அப்படின்னு கோயம்புத்தூர்ல சாயங்காலம் கிளம்பி வந்துட்டோம். அந்த சூழ்நிலை 2000 இருந்தான். ஃபர்ஸ்ட் பிடிச்சவன் நம்ம வாதிரிப்பட்டி சந்தோஷ் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இருக்கிறப்ப 9 பிடிச்சி ஃபர்ஸ்ட்ல இருந்தேன். அவன் 8 பிடிச்சி செகண்ட் இருந்தான். இன்னும் 2-3 பிடிக்க வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா பிடிக்க முடியல அவனால. எல்லாத்தையும் கூட்ட நெருக்கடியில மாடு குந்தாங்க குத்த ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்தையும். வேணா கார்த்தி நீதான் முக்கியம் கூட்டி வந்துட்டான். அதுக்கப்புறம் 8 ஒரு ட்ரைனிங்கும் முடியல, சும்மா காலையில மாடுகளுக்கு நீச்சல் போடும் போதே இவன் நீச்சல் அடிச்சுட்டு அவன் கொஞ்சம் நான் கொஞ்சம் இப்ப கிடைக்கிற நேரத்துல ரன்னிங் போயிட்டு இப்படியே தச்சு நாங்களோட சேர்ந்து நல்லா பழகிக்கிட்டு கொஞ்சம் ரெடியா இருந்தேன். வடத்துல நல்ல ஒரு வீடியோ வடமஞ்சு ரோட்டில் கார்த்தி ஒரு மிகப்பெரிய வீரன் வடமஞ்சு ரோட்டில். அவனாலதான் அந்த டீம் மாசு, இந்த டீம்னாலதான் அவன் வந்தான். எந்த அந்த இதுவும் கிடையாது. இவனை உட்கார சும்மா நேரத்துல அவனுக்கு அறிவு வீட்டு சூழ்நிலையில வந்து ரொம்ப மன உளைச்சல், சாப்பிட வீட்டுல கொஞ்சம் கஷ்டம். காலேஜ் படிக்கிறியா, 3 காலேஜ் போவியா, 3 இவனோட திறமையை பார்த்து காலேஜ்ல அவன் வந்து ஒரு நாள் 3 வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி. அவன் ரொம்ப வந்து அவன் ஆறுதல் செஞ்சு ஊக்குவிச்சாங்க. 3 ஒத்தனாவளை போவேன், 3 காலேஜ் போவேன். ஆனா அந்த ஜல்லிக்கட்டு இந்த வந்தா மட்டும் எல்லாத்தையும் மறந்து ஜல்லிக்கட்டு போயிருக்கான். எல்லா வேலையும் வீட்டுக்கு மூத்த பையனால எல்லாம் கடமையை சுமந்து வீட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்து ஒரு 500 கையில எடுத்து போயிட்டு அந்த 500 கொண்டு அந்த பஸ் காசு கொண்டு போனானா ஒரு 5000 வந்து வீட்டுல கொடுப்பான். மாடு பிடிச்சி தங்கக்காசு ஏதாவது போன வருஷம் அவங்க அம்மா தோடு காதுல காத்து காதுல தோடு இல்லைன்னு சொல்லி 2 தங்கக்காசு 8 தங்கக்காசு அதை தங்கக்காசு அவங்க அம்மாவுக்கு தோடு செஞ்சு கொடுத்தேன். அதெல்லாம் என்ன எடுத்து கொடுத்து தங்கக்காசு, நான் தான் எடுத்து கொடுத்தேன் தங்கக்காசு கொடுத்தேன். போன வருஷம் அவங்க அம்மாவுக்கு முதல் 8 தங்கக்காசு அப்படியே வாங்கி கொண்டு போய் 16 கிராம் அவங்க அம்மாவுக்கு ஒரு சீன் எடுத்து கொடுத்து வீட்டுல மிச்ச காசை கொஞ்சம் கூட்டுவாங்க. கடனை கொஞ்சம் வருஷத்துல எவ்வளவு நாள் ஜல்லிக்கட்டு போயிட்டு இருப்பீங்க? ஜல்லிக்கட்டு இருக்கனால நான் போவேன், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அங்கெல்லாம் போவேன். கார்த்திக் நாம கூட்டி போயிடலாம். நான் வந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பறவை ராஜசேகர் ஐயா அவர் முயற்சியில அவர் வந்து எங்களுக்கு வளர்ந்த வீரர்களை ஊக்குவிச்சு எல்லாத்துக்கும் இது டோக்கன் கொடுத்து நம்ம அப்படியே கூட்டி போய் அந்த வாடியில் நாங்கள் பிடிச்சா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அடிபட்டு அப்படிங்கிறது அது 10 பிடிக்கல 1 வெள்ளி செவ்வாய் சாயங்காலம் 4-7 எங்கேயுமே இருக்க மாட்டேன். அவனே அப்படி எல்லா கோயிலுக்கும் போவான். அவன் வந்து இந்த அளவுக்கு மாடு பிடிச்சதுக்கான எங்களோட துணை அவன் சாமியோட அருள். அதான் உண்மைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. இவனுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது கெட்ட பழம் சொல்லிட்டேன்னா நீங்க சொல்றதுக்கு நான் எந்த ஒரு கெட்ட பழம் கிடையாது. சாமிக்கு வந்து ரொம்ப
உள்ள சந்தோஷம் இருந்தாலும் பட் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். அம்மாவுக்கு சின்ன பையனா இருக்கான், நம்ம வந்து பையனை விட்டு போனா ஏதாச்சும் மாடி வீடு குத்துச்சுன்னு அது பயம் இருந்து தான் இருக்கு. இப்பவுமே அடிப்பு எப்படி கருத்தி உங்களுக்கு பிடிச்சு மாடி இறங்கையில கும்ப வச்சு அப்படி அடிச்சிருச்சு. அது கொஞ்சம் ரெண்டு நாள் ஊசி போட்டு கொஞ்சம் பரவாயில்ல சரியாயிரும், சரியாகி இப்ப ரெண்டு நாள் நாலு நாள் ரெஸ்ட் போட்டு கொஞ்சம் என்ன கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு நாட்டுக்குள்ள நாடு நல்லா சாப்பிட்டு அடுத்து கோயம்புத்தூர்ல கலை 21 கோயம்புத்தூர்ல வரோம். அங்கேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இங்க எப்படி நாங்க நம்பிக்கை வச்சிருந்தோம் அதே மாதிரி நம்பிக்கை. இதனால வங்கதெல்லாம் சேர்ந்து எல்லாருமே முத வந்து இங்க மட்டும் தான் பிடிச்சான். இந்த வருஷம் இன்னொரு ஆச்சரியம்னா எங்க இவ்வளவு சார்ந்திருக்கு எல்லாருமே ஒரு மாடு ரெண்டு மாடு பிடிச்சி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இவன் ரெண்டு மாடு, நம்ம தம்பி விஷ்ணு ரெண்டு, எல்லாருமே ரெண்டு ரெண்டு மாடு, அது ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல இவன் மட்டும் தான் பிடிச்சா பார்த்து எல்லாரும் பிடிச்சா நான் வாங்கினேன் நான் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 16 மாடு பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன், ரெண்டு பேச்சுல காணா அது என்னடா கார்த்தி, நான் டிவி பாத்துட்டு இருந்தேன் ரெண்டு பேச்சு காணா என்ன போன் அடிக்கிறான் மங்காளி முடியலன்றியா மங்காளியாவே அப்படின்னு சொல்றேன். நான் அப்படி ஒன்று தயிர் சாதா ஊட்டி விட்டு கையால் அமுக்கி விட்டு எல்லாருமே ரெஸ்ட் ஓசி விட்டு கொஞ்சம் மாமா நல்லா முடியல மாமான்ட்டியான் நீ முடியலன்னு சொல்லாரா, ரெண்டு மாடுரா, ரெண்டு மாடு, ரெண்டு மாடு உன்னோட வாழ்க்கடா, ரெண்டு மாடு ஒரு மூணு ஒரு மாட்டு 3 செகண்ட், ரெண்டு மாடு 6 செகண்ட், அந்த 6 செகண்ட் நீ கடந்துட்டா உன்னோட வாழ்க்கடா கார்த்தி, நீ 16 அவன் 19 எப்படியா புரியாதுன்னு சொல்லி அவனை நான் எப்படியா போய் காவல்துறையில வழிபட்டு ஸ்டேஜில் ஏறி அவனை அப்படியே ஊப்பு என் கீழே அவன் அவனுக்கு மேலே மேலே ஸ்டேஜில் பண்ணிட்டேன். அவனை கூப்பிட்டு எந்திரிக்க வச்சு போகிற தண்ணி வாங்கி கொடுத்து ஊனா புறா புறா அப்புறம் சரி அவன் பாசிங்க அப்படிக்கிற பசங்க நம்ம பசங்க நம்ம புதுமுக்கார பசங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நான் போட ஒரு மாடு அந்த மாடு போனா அந்த மாதிரி அட்டன் பண்ணி பிடிச்சிடா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப போய் விட்டு அடிச்சாதான் அவனுக்கு டயர்ட் ஆகுற ஒரு மாடை போனோன்னா அட்டன் பண்ணுற அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே ஒவ்வொன்றா புறா அப்புறம் 8 மாடு பிடிச்சி 24 வந்துட்டேன். அந்த பையன் 19 மாடு 5 மாடு ரீடிங் சரி நீ உட்காந்துரு அவன் ஒரு மாட்டு பிடிக்க போனா நீ 2 மாடா பிடிச்சாடா அப்படின்னு அவன் அதுக்கப்புறம் செகண்ட் இருக்க போல போனாதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அவன் போகல அதனால முடியல உட்காந்துட்டா நீ 5 மாடு ரீடிங் இருக்க இன்னும் அரை மணி நேரம் தான் டயருக்கு அதுக்குள்ளே 5 மாடு பிடிக்க முடியாது நீ ஒரு மாடு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சமா வச்சு அப்படின்னு ஒரு மாடு புறானே கார்த்தி. எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க மாடு பிடிக்கிறதுக்கு? நம்ம மாடு நம்ம பழகதான் இப்ப இது நம்ம மாடு இவன் அதை கொண்டு போய் வாட சொல்லி கொடுக்கறது பழக்கிறது அதை அப்படி பிடிக்கணும் ஆசைப்படுறது அப்படியே வர ஆசைதான். இதுக்கு தனியாலாம் கோச்சிங் சென்டர் எல்லாம் இல்ல, நம்ம சும்மா அப்படியே பழகிறது அப்படியே பிடிச்சி அதுல வந்து இவனே அவனை தனிப்பட்டு தெரிஞ்சு அதான் நான் அவனை வளர்த்து விட்டான். இன்னைக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி நிக்கிறானா அதுக்கு வந்து எல்லாரும் தான் காரணம். கார்த்தி இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வாங்கணும் ஆசை என்ன கனவு இருக்கு? காலேஜ் முடிச்சுட்டேன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாடு பிடிக்கிறவருக்கு எல்லா கேமுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, ஜல்லிக்கட்டும் கொடுத்தா கொஞ்சம். அதே மாதிரி வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவரோட கோரிக்கை வைக்கிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய தமிழக பாரம்பரிய விளையாட்டு. இது ஒரு மாட்டுப்படி வீரர்களுக்கு வந்து உயிர் காக்க விதமாக அவர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு இந்த ஜல்லி. இதை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நாங்கள் அவனியாபுரம் வடமாட மந்தியம்மன் வடமாடு குழு சார்பாக, கார்த்தி சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. காசு பணம் வச்சு பையில வச்சுட்டு மாடு பிடிக்க போகல, எல்லா ஒரு ஆசை ஒரு நோக்கம் பாரம்பரியம் அடைஞ்சிடக்கூடாது மாடு பிடிக்கணும்னு ஆசையில தான் ஒரு போகிறோம். அது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலினையா வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தானா என்ன மாடு இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இடையில ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடையெல்லாம் இருந்துச்சுல, அப்பெல்லாம் எப்படி என்ன பண்ணீங்க என்ன மாதிரி மனதளவு என்ன மாதிரி பாதிப்பு உங்களுக்கு? எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா நடந்தது இப்படி நடக்குமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா எங்களுக்கு ஆரம்பத்துல இப்ப மாணவி மாணவி வந்து வெளியே தெரிஞ்சு போறான், ஆனா வெளியவே தெரியாம போராடினது வந்து தமிழக ஜல்லிக்கட்டு பறவை தலைவர் ஐயா பி ஆர் ராஜசேகரன் தான். எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நாங்கள் இருக்கிற ஜல்லிக்கட்டு தடைன்ற வர காலப்பப்புல எங்களுக்கு டிவிலையும் செய்திலையும் டெல்லியிலையும் முதலமைச்சர் அப்போ தற்போதைய முதலமைச்சர் எல்லாம் திரும்பி போராடினா அவர். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிய ஒரு போராட்டமாக கொண்டு வந்து பெரிய புரட்சியாக கொண்டு வந்தது வந்து தமிழக மக்கள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் அனைத்து எல்லா சொந்தம் குழந்தைகள் கூட வந்து போராடிச்சுங்க. ரொம்ப நன்றி அவங்களாம் இருந்தனால தான் இன்றைக்கி நம்ம டிவிலையும் நேர்லையும் கார்த்தி மாதிரி ஆளு மாடு பிடிச்சி ஒரு பெரிய மாவீரனாக வர வந்திருக்காங்க. அதனால் வந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் நம்ம ஜல்லிக்கட்டை எங்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்த மாணவ மாணவிகள் இளைஞர்கள் தமிழக சொந்தங்கள் எங்கள் எல்லா பேருமே எல்லாம் கூட பிறந்த மாதிரி தான் எல்லாருமே சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்களாம் இருந்தனால தான் இப்போ ஜல்லிக்கட்டு திரும்பி வந்திருக்கு. இன்னும் வந்து இது மாலை ஒரு புரட்சி இனிமேல் பண்ணுவாங்களா தமிழ்நாட்டில் நடக்குமானலான்னு தெரியல. இரவும் பகலாக முன்னாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அவனியாபுரம் மந்தியம்மன் வடமாடு குழு சிறுவர் சார்பாகவும் கார்த்தி சார்பாகவும் என்னோட போய் தனிப்பட்ட நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி. ஸோ கார்த்தி சொன்னதை கேட்டிருப்போம், கார்த்தியோட மாமா சொன்னதை கேட்டிருப்போம். ஸோ கார்த்தியோட வீட்டில் வந்து பெண்கள் எப்படி கார்த்தியை வந்து கார்த்தின்னு இல்லை பொதுவாக ஜல்லிக்கட்டுக்கு வீட்டிலேருந்து வீரர்களை எப்படி அனுப்புகிறாங்க, அனுப்பும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்குது அவங்க வீட்டில் கேட்டு தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட கார்த்தியோட ஆச்சி பெரியம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கார்த்தி மாடு பிடிக்க போகிறத பற்றி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்குவோம்.
கார்த்திக் மாடு பிடிக்க போறப்ப சின்ன வயசுல நீங்க பாத்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு பயம் இல்லையா? உங்களுக்கு பயம் தான், பயம் இருந்தாலும் அவனோட இது வந்து எங்களோட வீர விளையாட்டு இல்லையா. பாரம்பரியமா நாங்க இங்க வந்து ஒரு 10 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்க ஊரு இது. இது வந்து ஜல்லிக்கட்டுன்றது எங்களுக்கு ஒரு வீர விளையாட்டு மாதிரி, அதனால அவனை கொஞ்சம் நாங்க என்கரேஜ் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்க வீட்டுல இருக்கு மாதிரி வேற யாரெல்லாம் பண்ணிக்காங்களா போயிருக்காங்களா? வீட்டுக்காரு மாடு பிடிப்பாரு சின்ன வயசுல இருந்தே, அவரும் மாடுபிடி வீரர் தான். அதுக்கப்புறம் இவங்க தாத்தா, இவனுக்கு வந்து அவர் தாத்தா. எங்க வீட்டுல எல்லாருமே மாடு, இன்னும் மாடு எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பசு மாடு வச்சிருக்கோம், மாடு கண்ட்ரோலோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்கதான் எங்களுக்கு சோறு போடுறாங்க. பயமா இருக்காதா உங்களுக்கு? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. சும்மா காயம் வந்தாலும் எங்க குழந்தை ஒரு பையன் மாடு பிடிச்சு தையெல்லாம் போட்டிருக்கேன், இருந்தாலும் அவனும் அந்த இதுல இன்னும் மாடு பிடிக்கிறதுல ஒன்றும் குறையவே இல்லை, அந்த வீரம் குறையல. பொண்ணு பார்க்க போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு அடிபட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் எங்களுக்கு பயப்படுற அளவுக்கு ஒண்ணும், அதை பார்த்து பொண்ணு கொடுக்குறவங்க தானே. என்னையவே எங்க வீட்டுக்காரருக்கு மாடு பிடிக்கிறத பார்த்தே பொண்ணே கொடுத்தாரு எங்க அப்பா. அப்படியா? நாங்க வந்து எங்க அப்பா வந்து இபில ஒர்க் பண்ணாங்க, அங்கிருந்து வந்தப்போ இவர் நல்லா மாடு இதெல்லாம் வீரமா இருக்காரு, உழவு தொழில் நல்லா பண்றாரு, மண்ணு கிளறி கூட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுவாருன்னு எங்க அப்பா தைரியமா பொண்ணு கொடுத்தாரு. சோ மாடு பிடிச்சனாலதான் உங்களே கல்யாணம், நீங்க உங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, இப்பயும் அவரை நம்பிதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். சொத்து சுமெல்லாம் அப்புறம் ஒரு உழவு தொழில் பண்ணி எங்களுக்கு இன்னும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காருல, என் பிள்ளைங்களை படிக்க வச்சாரு, அதை வச்சுதான். பையன் ஹைடெக் முடிச்சு வெளியில இருக்கான், பொண்ணு அதே மாதிரி படிச்சு வெளியில இருக்கா, பெங்களூர்ல இருக்கா. இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போறப்ப நீங்க என்ன மாதிரி சொல்லி வழியனு போய்ப்பீங்க? வீட்டுல போகும்போது ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்கிட்டு தான் போனேன், காலை தொட்டு கும்பிட்டு வாழ்த்தி வெற்றியோட திரும்பி வா ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு விபூதி வச்சு அனுப்பிச்சு விட்டேன். நாங்க சாமியை கும்பிட்டுக்குறோம், விரதம் இருப்பேன் ஒரு மாசம் விரதம். ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்ச உடனே காப்பு கட்டி விரதம் இருந்தேன், அதனால நாங்க சாமிக்கு காசு போட்டுதான் அனுப்புவோம். எங்க தெய்வம் கூட இருக்கிறதுனால இன்னும் எந்த பிரச்சனையும் வராது. இப்ப இந்த தடவை வந்து அதிகமா மாடு பிடிச்சது கார்த்தி தான், கார் எல்லாம் கொடுத்தாங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எங்களுக்கு அழுக வந்துருச்சு, டிவில பாக்கவுமே என்ன அறியாம அழுக வந்துருச்சு. மைக் கிட்ட வச்சுக்கோங்க. பார்த்தாவே மாடு பிடிக்கிறத பாத்துட்டு ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் ஒரு சந்தோஷத்துல, ஒரு உண்மையிலேயே அழுக வந்துருச்சு எனக்கு. டிவியில பாக்கணும், டிவியில பாக்க முடியல, உங்களால முடியல, சந்தோஷம் தான் அது. ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு மாடை வந்து இல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க, புடிச்சிட்டு வந்தத. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, நடுவுல நீ எதை பண்ணிட்டு வெளியில போனோம் அனுப்புற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்ப எங்க அண்ணன் பையன் பக்கத்துல இருந்ததுனால கொஞ்சம் இது பண்ணி போலீஸ்காரங்க எல்லாம் பேசி திருப்பி உள்ள அனுப்பிச்சு விட்டேன். இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா மாடு வந்து ரொம்ப கௌரவமா வச்சிருப்பாங்க, நம்ம மாட்டை பிடிக்க கூடாதுன்னு வச்சிருப்பாங்க, அதை மீறி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனைகள் வரும். அதுவும் தான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கிறோம்ல, எல்லாத்தையும் இப்ப எதிர்த்து தானே போறோம். இப்ப எங்க மாடே பிடிக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கோவம் தான் வரும். இங்கேயே இந்த வாசல்லயே வச்சு உங்க அண்ணன் மாடு ஒரு பையன் தள்ளி விட்டேன், அப்ப கோவம் வந்துருச்சு. அதுவும் தான் வரும், எல்லாத்தையும் எதிர்த்துதான் ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ உங்க அம்மா வந்து எப்படி சப்போர்ட்டிவா இருப்பாங்களா உங்களுக்கு? அம்மாவும் சப்போர்ட் தான், வா பிரியா. அவளுக்கும் பயம் இருக்கும், இருந்தாலும் அவன் அந்த இதுலயே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகும்போதே கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தான். கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிறதுனால மறைஞ்சு மறைஞ்சு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வயசு ஏஜ் இல்லைன்னு உடனே கொஞ்சம் உள்ள போய் மறைஞ்சு மறைஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற வீரத்தை எதுக்கு நம்ம மூடி வைக்கணும் அப்படின்றக்காக என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு வச்சோம். வரும்போது எல்லாருமே அழுகுறாங்களே, அழுக எல்லாருக்குமே வந்துருச்சு அழுகுமா. பேசுங்க, உங்க பேர் சொல்லி பேசுங்க. பேசுங்க பேசுங்க, அவங்க பேசிட்டோம், சும்மா பேசுங்க, என்ன நினைக்கிறீங்க பேசுங்க. நீங்க என்ன நினைக்க பேசுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் மாடு பிடிப்பாருங்களா? அவனும் இல்ல, பையன் மாடு பிடிக்க போற சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? இருந்தாலும் பயம் இருந்தா
இல்ல அவங்க ரொம்ப போல்டா பேசுறாங்க, வீட்டுக்காரே கல்யாணம் பண்ணி கொடுத்ததே வந்து மாடு புடிச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துன்றாங்க, நீங்க ரொம்ப பயப்படுறீங்களே. கொரோனா டயத்துல எல்லாம் வேலைக்கும் போறேன், வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனால அவனுக்கு வந்து கவர்மெண்ட் நல்ல உதவி செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்களால முடிஞ்சது அவனுக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான். சரி சரி சரி, எங்களால முடிஞ்சது. அப்பா என்ன பண்றாங்க? எதிர்பார்த்தீங்களா? அதாவது எல்லாத்துலயுமே அவன் படிப்புல இந்த மாதிரி வீர விளையாட்டுல எல்லாத்துலயுமே அவன் போல்ட்டாருங்க, அவனுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்கு, அதை வந்து கவர்மெண்ட் முன்ன இது பண்ணி எடுத்து அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்கன்னா அவன் ஃபேமிலி நல்லா, கார் வர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவன் ஒரு நல்ல லைஃப் போயிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருப்பான்.